ஹாய் ஹலோ, வெல்கம் டு ரினோஸ் வியூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ளாக் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டே. ஸோ இப்போ வந்து எங்கள் ஊர் இது தான். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நீங்கள் எந்த ஊர் எந்த ஊருன்ட்டு, நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நாங்கள் வந்து கும்பகோணம். எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ஃபுல்லாக வந்து க்ரீனிஸாக தான் இருக்கும் இப்படி. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுல் டே வ்ளாக் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வந்து ஒரு விருந்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கே முடிச்சுட்டு ஈத் ஷாப்பிங்காக குமானத்தில் போய் ஒரு பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்க்கஸ் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே போக போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வயலாக இருந்தாலும் சரி, மலையாக இருந்தாலும் சரி, எங்கள் ஊர் எப்போதுமே இப்படி தான் க்ரீனிஸாக இருக்கும். அப்படியே இந்த ரோடை ட்ராவல் பண்ணி போகிறப்ப அவ்வளோ எப்படி சொல்கிறது, பாருங்கள். நம்ம ஊரில் துபாயிலனால் வந்து கார் விண்டோ ஒன்றா க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக ஏசியில் தான் போவோம். பட் இங்கே என்ன தான் சம்மராக இருந்தாலுமே இப்படி வந்து ஒரு ஜில்லுண்டு காற்று வாங்கிக்கிட்டு அப்படியே காரில் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போகிறது செம்ம ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி விருந்துக்கு போன இடத்துல என்ன லஞ்சு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, தால்ச்சானம், வெங்காய பச்சடி, அதுக்கப்புறமா வந்துங்க சிக்கன் ஃப்ரை, அப்புறமா நார்மலாக இங்கே விருந்துக்கு போனாலே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணியாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி மதியம் லன்ச்சு வந்து மட்டன் பிரியாணி தான். ஸோ இதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெளியே போகிறோம், ஈத் ஷாப்பிங் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து போகலை, நாங்கள் ஸ்ட்ரைட்டாக லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்தியன் சர்க்கஸ்க்கு வந்தாச்சு. விருந்துக்கு போன இடத்துலேயே கொஞ்சம் லேட் ஆனதுனால அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் 7:00 வந்து சர்க்கஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 6:30 போலனா வந்துட்டோம் இங்கே. சர்க்கஸ் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப லாங் கேப் விட்டு இப்போ தான் நான் பார்க்குறேனே. நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ பார்த்தது, அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் பார்க்குறேன். நிறைய ஜிம்னாஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ்னால் இருந்துச்சு. ஒரு 2 hours இருக்குன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் ஒரு 1.5 hours நான் கிளம்பிட்டோம். டைம் ஆகிடுச்சுன்ட்டு நெக்ஸ்ட்டு டின்னருக்கும் டைம் ஆகிடுச்சுன்ட்டு அங்கே கும்பகோணத்துலேயே நியர்பையில் இருந்த ஸ்ரீ பாலாஜி பவன் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போயிருந்தோம். அங்கே ஆர்டர் பண்ணது வந்து சோலே பத்ரே, எனக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பசங்களுக்கும் சேம் அதே ஆர்டர் பண்ணிவிட்டு இவங்களுக்கு மட்டும் வந்து ரவா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். பெருசாக வந்து கும்பகோணத்தில் என்னென்ன ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஐடியாவே எங்களுக்கு கிடையாது. மேபி உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கும்பகோணம் சைடு உள்ளவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும். நார்மலாக இங்கே வந்து நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் நிறையா இருக்கும். அலீஃப் அனி சி இப்போனா பார்த்திங்கன்னா துப்பி வாப்பா ரெஸ்டாரண்ட் கூட 1 year இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அன்றைக்கி ஒரு நாள் போயிருந்தப்ப ஒரு 3:00 மேலே ஆகிடுச்சு, ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் நாங்கள் ஃபுட் ட்ரை பண்ண தான் போயிருந்தோம். பட் வந்து க்ளோஸில் இருந்துச்சு. இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து துப்பி வாப்பா போய் அங்கே போய் சாப்பிட்லான்ற ஐடியாவில் இருக்கோம். மற்றபடி வேறு எங்கேயாச்சும் வந்து நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, கும்பகோணத்தில் ரொம்ப ஃபேமஸ்னால் டிகிரி காஃபி தான். ஸோ அதையும் வாங்கி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் நைட்டு பார்த்திங்கன்னா சரியான மழையாக இருந்துச்சு நாங்கள் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருந்தப்ப. ஸோ ஃபைனலாக இந்த மினி வ்ளாகை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கலாம். அதுவரையும் பை பை.